நான் மீனா ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இட்லியும் தக்காளி குழம்பும் செய்ய போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் கட் பண்ணிக்கலாங்க. ஒரு நாலு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும். அவசரத்துக்கு பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோங்க. இதை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம். அடுத்தது தக்காளி ஒரு கால் கிலோ எடுத்துருக்கோங்க. இப்போ வெங்காயத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி குழம்பு இட்லி செய்ய போறேன். சீக்கிரமா சமைக்கிறதுக்காக எல்லா வெங்காயத்தையும் ஜெட் ஸ்பீட்ல கட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஆமாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு காஞ்சி மிளகா கார்த்திக்கவா சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுருவோம். இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் தக்காளி குழம்பு இட்லிக்கு எல்லாருமே அடிக்டுங்க. இந்த மாதிரி குழம்பு செஞ்சு இட்லி செஞ்சால் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ லாஸ்ட்டில் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. முழு மல்லி சேர்க்குறவங்க கூட சேர்த்துக்கலாம். சின்ன பட்டை ஒரு மூணு, ஒரு ரெண்டு கிராம் சேர்த்துக்கலாம். மசாலா அதிகமாக சாப்பிட்றவங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இதிலே இஞ்சி பூண்டு கூட சேர்த்துப்பாங்க. நான் தக்காளி குழம்புக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்க மாட்டேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருவோம். கலக்கி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதுக்கு முன்னால் தக்காளி வதக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு கூட இந்த மஞ்சள் தூள் மல்லித்தூள் எல்லாம் நல்லா கலந்து வர அளவுக்கு கலக்கி விட்டுருவோம். கலக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெயில் வதக்கி வச்ச வெங்காயம்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். இப்போ ஒரு மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடணும். நல்லா ஒரு மூணு நிமிஷம் வதக்கி எடுத்துக்குவோம். ஒரு மூணு நிமிஷம் வதக்குனீங்கன்னா தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கிடுங்க. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அந்த தாயம் எல்லாம் வதக்கி வச்சு அரைச்சோம் இல்லைங்களா, அது கூடயே இதை சேர்த்து ஒன்று ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். தாயெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தக்காளி வதக்கி வச்சுருக்கிறது ஆறியாச்சு. அதில் ஒரு ஒரு தக்காளியாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துப்போம். இந்த மாதிரி ஒரு ஒரு தக்காளியாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் பாருங்கள், இந்த வெங்காயம் தேங்காயெல்லாம் அரைச்சது கூட நம்ம வதக்குனா ஆறு தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த அப்படியே தாளிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ தக்காளி குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்குவோம். இப்போ கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி கேட்டு சேர்த்துருவோம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சம் தண்ணி போல இருந்தால் தாங்க இட்லிக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருவோம். நம்ம தக்காளி குழம்பு அடுத்தபடியே ஆயிடுங்க. சீக்கிரம் இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம்.
நான் சுட சுட இட்லியும் தக்காளி குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே ஸ்டைலில் தக்காளி குழம்பு ஒரு நாள் செஞ்சுட்டு இட்லி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.